என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. விண்ணையும் மண்ணை படைத்த பரிசுத்தமுள்ள கடவுளே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமாக இருப்பவரே, பெற்ற தாய் தன் குழந்தையை மறந்தாலும் பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தால் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று சொன்ன அன்பான தெய்வமே, இதோ இந்த காலை பொழுதிலே உமது அருமையான பிள்ளைகள் எங்கள் அனைவரையும் அன்போடு அரவணைத்து பாதுகாத்ததற்காக என்று செலுத்துகிறோம். கடந்த இரவிலே நாங்கள் நல்ல ஓய்வெடுப்பதற்கும் காலையிலே எங்களுடைய உணவை முடித்து புதிய நாளை தொடங்குவதற்கும் எங்களுக்கு அருள் கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். நீ வழங்கியிருக்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற மக்களை எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ரோமை நகரில் இருக்கக்கூடிய, குறிப்பாக வத்திக்கான் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திருத்தலமாக இருக்கிற கலை நயத்தோடு பொருள் செலவோடு இறை நம்பிக்கையோடு கட்டப்பட்ட அந்த ஆலயம் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் ஒரு ஆன்மீக எழுச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, கிறிஸ்தவ மக்களுக்கு தலைவராக திகழக்கூடிய திருத்தந்தை தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய அந்த தலைமை பீடமாக இருக்கக்கூடிய இடத்திற்கு இன்று நாங்கள் சென்று தரிசிக்க அருள் கொண்டிருக்கிறேன். மைக்கேல் ஆஞ்சலோ போன்ற நிறைய கலைஞர்களுடைய படைப்பாக உருவாக்கப்பட்ட இந்த கவின்மிகு ஆலயத்தை நாங்கள் சென்று தரிசிக்கின்ற போது நாங்கள் புதிதாக இறை அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். ஏற்கனவே பெற்றிருக்கிற இறை ஆசிரியரை இன்னும் அதிகமாக வளப்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். நாளை முதல் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை கண்ணு கருவி போல பாதுகாத்துக் கொள்வோம். எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு, தீங்கி எங்களுக்கு நேரிடாத அளவுக்கு உமது இறை பராமரிப்பு கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். அன்பான கடவுளே, நாள் முழுவதும் நீர் எங்களோடு பயணம் செல்வதால், எங்களை வழிநடத்துவதால் அந்த இறை பராமரிப்போடு நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த நாளை அமைத்துக் கொள்ள அருள் புரியும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்கள், ஒவ்வொரு புனித ஸ்தலங்கள், ஒவ்வொரு சுற்றுலா ஸ்தலங்கள், ஒவ்வொன்றிலும் நாங்கள் மன நிறைவோடு கண்டுகளிக்கவும் அதை நாங்கள் நல்ல ஒரு பாடமாக படிப்பினாக பெற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். இந்த நாளிலே ரோமை நகரை பார்க்க வந்திருக்கிற எல்லா பயணிகளையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டுகிறோம். நாட்டில் வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பூவுலகில் உள்ள எல்லா மக்களுக்காக கொண்டாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காகவும் இந்த நாளிலே இந்த நகரத்தை நாங்கள் சுற்றி பார்த்ததற்கு கொடுத்திருக்கிற புனிதமான வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் உமது அருளால் என்று நினைத்து எல்லாவற்றிற்கும் முழுவதும் பொருளாக இருக்கிற உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நிறைய உண்மையான கடவுளாக, எங்களை நேசிக்கின்ற தெய்வமாக, எங்களை அன்பு செய்கின்ற வழிநடத்துகின்ற ஆண்டவராக வெளிப்படுத்தி இருக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, எங்களை உத கரங்களை அர்ப்பணித்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எல்லாருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்தலும், மன அமைதியை கொடுத்தலும், மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இந்த நாளை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தருமாறு வேண்டுகிறோம். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலிருந்தும் உமது இறை பராமரிப்பை, உமது அழகிய இந்த படைப்பை, இந்த படைப்புக்கு சிகரமாக இருக்கிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிற போது, வேறுபட்ட கலாச்சாரம், வேறுபட்ட மொழி, வேறுபட்ட வாழ்க்கை முறையாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவற்றை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனிதர்களுக்கு தாரும். நல்லவற்றை நாங்கள் எடுத்து நாங்களும் பிறருக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நிறைவாக ஆசீர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவ வழியாக மாட்டாடுகிறோம்.
like a bird on a tree. I'm just sitting here. I got time. It's clear to see. From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free.
நேரம் முடியுதா? ஓகே வாங்க. Thank you.
Thank you.